ஆர்கே நகர் இடைத்தேர்தல் தொடர்பாக தமிழக தேர்தல் அதிகாரி சந்தீப் சக்சேனா டெல்லியில் தேர்தல் கமிஷனுடன் ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளார். இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளதால் நலத்திட்டங்களை தொடரலாமா, ஆதார் விவரங்களை இணைக்கும் பணி ஆகியன குறித்து விவாதிக்க சந்தீப் சக்சேனா வியாழனன்று டெல்லி புறப்பட்டார். இந்திய தேர்தல் கமிஷனிடம் விளக்கங்களை பெறவும் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை முடிவு செய்யவும் சந்தீப் சக்சேனா டெல்லி சென்று ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஆர்கே நகரில் போட்டியிடும் டிராபிக் ராமசாமி அரசியல் கட்சித் தலைவர்களை சந்தித்து ஆதரவு திரட்டி வருகிறார். ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் அரசியல் கட்சிகள் ஜகா வாங்கியுள்ள நிலையில் சமூக சேவகர் டிராபிக் ராமசாமி வேட்பாளராக போட்டியிடுகிறார். அனைத்து கட்சித் தலைவர்களை சந்தித்து ஆதரவு கேட்கவும் முடிவு செய்துள்ளார். இதன்படி வெள்ளியன்று திமுக பொருளாளர் ஸ்டாலின் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் ஆகியோரிடம் ஆதரவு கோரினார். தஞ்சாவூரில் செய்தியாளர்களை சந்தித்த ஜி கே வாசன் பொதுத் தேர்தலே தங்களுக்கு இலக்கு என்று கூறினார். ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பாக கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசித்து அதிகாரப்பூர்வ அறிக்கை வெளியிடப்படும் என்று வாசன் கூறினார். நில மசோதா குறித்து பார்லிமெண்ட் கூட்டுக்குழு வெள்ளி என்று விவாதிக்கிறது. முன்னாள் மத்திய அமைச்சரும் பாரதிய ஜனதா எம்பியுமான எஸ் எஸ் அலுவாலியா தலைமையில் 30 உறுப்பினர்கள் கொண்ட பார்லிமெண்ட் கூட்டுக்குழு அமைக்கப்பட்டது. இக்குழுவின் முதல் கூட்டம் வெள்ளி என்று பிற்பகல் நடக்கிறது. நில ஆர்ஜித மசோதா குறித்து இக்குழு விவாதித்து மழைக்கால பார்லிமெண்ட் கூட்டத்தொடரின் முதல் நாளில் அறிக்கை சமர்ப்பிக்க உள்ளது. முத்துக்குமாரசாமி வழக்கில் முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தியின் காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது. கடந்த பிப்ரவரி 20 நெல்லை வேளாண் பொறியாளர் முத்துக்குமாரசாமி ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டார். இது தொடர்பான வழக்கில் முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, தலைமை பொறியாளர் செந்தில் ஆகியோர் ஏப்ரல் 5 கைது செய்யப்பட்டனர். இருவரும் 2 ஜாமீன் கோரி மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் தாக்கல் செய்த மனு தள்ளுபடியானது. 3 கிருஷ்ணமூர்த்தி ஜாமீன் மனு தாக்கல் செய்துள்ள நிலையில் ஜூன் 11 அவரது காவலை நீட்டித்து நெல்லை மாவட்ட குற்றவியல் நீதித்துறை நீதிபதி ராமலிங்கம் உத்தரவிட்டுள்ளார். கும்பகோணத்தில் நடந்த பாரதிய ஜனதா ஓராண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டத்தில் தேசிய செயலாளர் ஹெச் ராஜா பேசினார். ஐக்கிய முற்போக்கு கூட்டணியின் 10 ஆட்சியில் நிலக்கரி சுரங்க ஒதுக்கீட்டில் மட்டும் 15 லட்சம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக ராஜா தெரிவித்தார். இது தொடர்பாக முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங், ப சிதம்பரம், தயாநிதி, ஆர் ராசா ஆகியோரிடம் சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று ராஜா வலியுறுத்தினார். தலைவராக இருந்தவர் பைஜால் என்னை நாங்கள் சொல்லுகின்றபடி நீங்கள் நடந்து கொள்ளாவிட்டால் ஸ்பெக்ட்ரம் ஒதுக்கீட்டில் மோசமான பின்விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று பிரதமர் மிரட்டினார் என்று அவர் சொல்லியிருக்கார். தயாநிதி மாறன் டெலிகாமை பொறுத்த வரைக்கும் நான் தான் பிரைம் மினிஸ்டர்னு சொல்லியிருக்கார். மன்மோகன் சிங், பி சிதம்பரம், தயாநிதி மாறன், ஆர் ராசா 4 சேர்ந்துதான் இந்த ஊழல் செய்திருக்கிறார்கள் என்பதை மிக தெளிவாக இதற்கான ஆதாரங்களும் தருவதாக அவர் அவரது புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். எனவே இந்த 4 சிபிஐ அழைத்து விசாரணை நடத்த வேண்டும். வேலூரில் 4 மின்வசதியின்றி வேப்பூர் மக்கள் அவதிப்படுகின்றனர். வேலூர் மாவட்டம் ஆற்காடு அருகே உள்ள வேப்பூர் ஊராட்சியில் கடந்த 25 சூறை காற்றால் மரங்கள் சாய்ந்தன. இதனால் மின் விநியோகம் துண்டிக்கப்பட்டது. மின்வாரியத்திடம் தொடர்ந்து புகார்கள் அளித்தும் மின் விநியோகம் இல்லை. இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் மறியல் செய்தனர். போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டத்தை கலைத்தனர். திட்டமிட்டபடி ஜூன் 1 பள்ளிகள் திறக்கப்படும் என்று பள்ளிக் கல்வி இயக்குநர் அறிவித்துள்ளார். கோடை விடுமுறைக்கு பின்னர் ஜூன் 1 பள்ளிகள் திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் வெயிலின் தாக்கத்தால் பள்ளிகள் திறப்பு தள்ளி போகும் என்று செய்தி பரவியது. இதனால் குழப்பமடைந்த பெற்றோர் பள்ளிகளில் விசாரிக்க துவங்கினர். இந்நிலையில் பள்ளிகள் திறப்பில் மாற்றமில்லை என்றும் அறிவித்தபடி ஜூன் 1 பள்ளிகள் இயங்கும் என்றும் பெற்றோர் குழப்பமடைய வேண்டாம் என்றும் பள்ளிக் கல்வித்துறை இயக்குநர் கண்ணப்பன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் MBBS, BDS படிப்புகளுக்கு விண்ணப்பிக்க வெள்ளி என்று கடைசி தினமாகும். CBSE மாணவர்களுக்கு மதிப்பெண் சான்றிதழ் கிடைக்காவிட்டாலும் வெள்ளி என்று விண்ணப்பிக்கலாம். பின்னர் மதிப்பெண் பட்டியலை தரலாம் என்றும் கால நீட்டிப்பு கிடையாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தரவரிசை பட்டியல் ஜூன் 12 வெளியிடவும் முதற்கட்ட கலந்தாய்வை ஜூன் 19 துவக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. மறுக்கூட்டல் முடிவுகள் வெளியாவதை பொறுத்து இந்த தேதிகள் இறுதி செய்யப்படும் என்று மருத்துவக் கல்லூரி இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. மலை ரயில் தடம் புரண்டதை தொடர்ந்து பயணிகள் சேவை ரத்து செய்யப்பட்டது. நீலகிரி மாவட்டம் அரவங்காடு பகுதியில் பயணிகள் ரயில் வியாழனன்று தடம் புரண்டது. அதிர்ஷ்டவசமாக பயணிகள் அனைவரும் உயிர் தப்பினர். இந்நிலையில் வெள்ளியன்று ஊட்டி மலை ரயில் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. ரயில் பாதையில் சீரமைப்பு பணிகள் நடந்து வருவதால் ஊட்டி குன்னூர் மற்றும் குன்னூர் ஊட்டி இடையேயான மலை ரயில் சேவை ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
தமிழகம் புதுச்சேரியில் 45 நாட்கள் மீன்பிடி தடை காலம் வெள்ளி என்று முடிகிறது. தமிழகம் புதுச்சேரி ஆந்திரா உள்ளிட்ட கிழக்கு கடலோர பகுதிகளில் 45 நாட்கள் மீன்பிடி தடை காலம் கடந்த ஏப்ரல் 15 தேதி துவங்கியது. தமிழகம் முழுவதும் 13,000 மேற்பட்ட விசைப்படகுகள் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்லாமல் ஓய்வெடுத்தன. சிறு கட்டுமரம் பைபர் படகுகளில் மட்டும் மீன்பிடி தொழில் நடந்தது. 1.5 மாதம் ஓய்வெடுத்த மீனவர்கள் புத்துணர்ச்சியுடன் வெள்ளி என்று நள்ளிரவு மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். இடஒதுக்கீடு கோரி குஜ்ஜார் இன மக்கள் நடத்திய போராட்டம் முடிவுக்கு வந்துள்ளது. ராஜஸ்தான் மாநிலத்தில் வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு கோரி குஜ்ஜார் இன மக்கள் கடந்த 8 நாட்களாக தீவிர போராட்டம் நடத்தி வந்தனர். தொடர் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் ரயில் போக்குவரத்து முடங்கியது. இந்நிலையில் குஜ்ஜார் இன தலைவர்களுக்கும் மாநில அரசுக்கும் இடையே நடந்த பேச்சுவார்த்தையை தொடர்ந்து போராட்டத்தை முடிவுக்கு கொண்டுவர குஜ்ஜார் தலைவர்கள் ஒப்புக் கொண்டுள்ளனர். நாடு முழுவதும் கோடை வெயிலின் பலி எண்ணிக்கை 1,800 உயர்ந்துள்ளது. அதிகபட்சமாக ஆந்திர மாநிலத்தில் மட்டும் 1,300 மேற்பட்டோர் பலியாகியுள்ளனர். தெலங்கானாவில் 440 பேரும், ஒடிசாவில் 43 பேர், குஜராத்தில் 7 பேர் மற்றும் தலைநகர் டெல்லியில் இருவரும் வெயிலுக்கு பலியாகியுள்ளனர். ஆந்திரா தெலங்கானாவில் நண்பகல் நேரத்தில் வீட்டை விட்டு வெளியேற வேண்டாம் என்று மாநில நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. வாட்டி வதைத்த கத்திரி வெயில் வெள்ளியுடன் நிறைவு பெறுகிறது. கடந்த மே 4 தேதி கத்திரி வெயில் எனும் அக்னி நட்சத்திரம் துவங்கியது. தமிழகத்தில் அவ்வப்போது மழை பெய்த நிலையில் வெயிலின் தாக்கம் குறைந்திருந்தாலும் வெப்பத்தால் புழுக்கம் குறைந்த பாடில்லை. ஆறுதல் தரும் விதமாக தென் மாவட்டங்களில் அவ்வப்போது மழை பெய்தது. மே 4 தேதி துவங்கிய அக்னி வெயில் வெள்ளியன்று விடைபெற்று செல்கிறது. நாகை மாவட்டம் அருகே இந்திய எல்லையில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த 5 இலங்கை மீனவர்கள் கைது செய்யப்பட்டனர். கடந்த 22 தேதி இலங்கை யாழ்ப்பாணம் பகுதியிலிருந்து மீன்பிடிக்க புறப்பட்ட இலங்கை மீனவர்கள் 5 பேர் நாகைக்கு கிழக்கே 30 கடல் மைல் தொலைவில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த இந்திய கடலோர காவல் படையினர் அவர்களை கைது செய்தனர். பிடிப்பட்டவர்கள் நாகை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர். திருச்சி விமான நிலைய கழிவறையில் 2.5 கிலோ தங்கம் கண்டெடுக்கப்பட்டது. மலேசியா வரும் ஏர் ஏசியா விமானம் வியாழனன்று இரவு திருச்சி வந்து சேர்ந்தது. பயணிகள் வெளியேறிய நிலையில் கழிவறையில் தண்ணீர் வரவில்லை என்று ஒரு பயணி புகார் செய்தார். சந்தேகமடைந்த சுங்கத்துறை அதிகாரிகள் நேரடி ஆய்வு செய்தனர். அப்போது அங்கு 73 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 2.5 கிலோ தங்கம் கண்டெடுக்கப்பட்டது. இதுகுறித்து அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். கடலூர் திருப்பாதி புலியூர் பாடலேஸ்வரர் கோவிலில் மகாமேரு திருவடைச்சான் விழா நடந்தது. பாடலேஸ்வரர் கோவிலில் கடந்த 24 தேதி வைகாசி பெருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. 5 நாள் திருவிழாவாக மகாமேரு திருவடைச்சான் விழா நடந்தது. விசேஷ அலங்காரம் செய்யப்பட்ட சுவாமிகள் திருக்கோவிலின் கோபுரம் போல் வடிவமைக்கப்பட்ட தேரில் எழுந்தருளினர். கோவிலுக்கு வர இயலாதவர்களுக்கு தெருவில் வந்து காட்சியளிக்கும் விதமாக இவ்விழா நடந்தது. திருச்சி திருவெரம்பூர் எறும்பீஸ்வரர் திருக்கோவிலில் திருக்கல்யாணம் நடந்தது. திருநாவுக்கரசரால் பாடல் பெற்ற இத்தலத்தில் 23 ஆண்டு வைகாசி விசாக பெருவிழா கடந்த 22 தேதி துவங்கியது. முக்கிய நிகழ்வான திருக்கல்யாணம் கோலாகலமாக நடந்தது. 31 தேதி தேரோட்டமும் ஜூன் 3 தேதி தெப்ப உற்சவமும் நடக்கிறது. தங்கத்தின் விலையில் வெள்ளி என்று ஒரு சவரனுக்கு 8 ரூபாய் உயர்ந்து 20,416 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,552 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராமுக்கு 10 காசுகள் உயர்ந்து 41.30 ரூபாய்க்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 38,615 ரூபாயாக இருந்தது. புலியை முடித்துவிட்ட நடிகர் விஜய் அடுத்த படத்திற்கு தயாராகிவிட்டார். அவரது அடுத்த படத்தை இயக்கப்போவது யார் என்ற சஸ்பென்ஸ் விலகியுள்ளது. இயக்குநர் சங்கரின் உதவியாளராக இருந்து ஆர்யா நயன்தாரா நடிப்பில் ராஜா ராணி படத்தை தந்த அட்லிதான் விஜயை இயக்கப் போகிறார். 2வது படத்தை இயக்காமல் ஓய்வெடுத்த அட்லி தனது திருமணத்தையும் முடித்துவிட்டார். ஆனால் ராஜா ராணி முடிந்த பின்னர் உடனே விஜயிடம் கதை சொல்லி ஓகே வாங்கியிருந்தாராம். அப்போது கத்தி புலி படங்களில் கமிட் ஆகியிருந்த விஜய் இவற்றை முடித்துவிட்டு வருவதாக கூறியிருந்தார். சொன்னபடி விஜய் கூட்டணி களம் இறங்குகிறதாம். தனது பட நிறுவனத்தின் முதல் படம் வெற்றி பெற்றதற்கு நடிகர் சூர்யா மகிழ்ச்சி தெரிவித்தார். நடிகர் சூர்யா புதிய தயாரிப்பு நிறுவனத்தை துவங்கி முதல் படமாக 36 வயதினிலே படத்தை வெளியிட்டார். இப்படத்தின் கதாநாயகியாக மீண்டும் என்ட்ரியான நடிகை ஜோதிகாவுக்கு சம்பளம் தந்ததாக சூர்யா தெரிவித்தார். இப்படம் வெற்றி பெற்றதாக சூர்யா பெருமிதம் தெரிவித்தார். ஆக்சுவலா சம்பளம் கொடுக்காம படத்தை நடிச்சு கொடுத்தாங்க. 1 ரூபாய் கூட வாங்காம படத்தை நடிச்சு கொடுத்தாங்க. படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் இப்போ கொடுத்துருக்கேன். பட் அந்த மரியாதை கொடுங்க நினைக்கிறேன். இப்போ இருக்கிற டாப் ஹீரோ என்ன சம்பளம் வாங்காங்களோ அதை கொடுத்துடணும்னு ஆசைப்படுறேன். இந்த படத்தை நம்பி பெரிய தியேட்டர்ஸ் போட்ட அத்தனை தியேட்டர் ஓனர்ஸ்க்கும் நான் வந்து தேங்க் பண்ணேன்.